अनिभृतपरिरम्भैराहितामिन्दिरायाः कनकवलयमुद्रां कण्ठदेशे दधानः फणिपतिशयनीयादुत्थितस्त्वं प्रभाते वरद सन्निधेयाः सन्निधेयाः नापद्यं श्रीवरदराजपञ्चाशत् நாற்பத்தி ஆறாவது பத்தியத்தில் வரததவ விலோகயந்தி தன்யாகா ஜேஷ்டாபிஷேகம் போன்ற திருமஞ்சன சமயங்களில் எம்பெருமானுடைய திருமேனி யதாவசித்தமாக இருக்கும் திருவா திருவாபரணங்கள் கவச்சங்கள் எல்லாம் கழற்றப்பட்டு அவனுடைய திருமேனி சுவாபாவிகமாக எப்படி இருக்குமோ அப்படி காட்சியளிக்கும் அதை தன்யாக கேச்சனை பஷ்யந்தீன் சதிச்சார் விலோகையன் தீனு இந்த நாற்பத்தி ஏழாவது பத்தியத்துல தன்னுடைய தியானத்துக்கு அல்லது தன்னுடைய மனசுல எப்பவும் அந்த தம்பதி சிறப்புற்று விளங்க வேண்டும் எந்த தம்பத்தின்னா தாயாருடன் கூடிய அந்த வரதராஜன் அதுல வரதனை மட்டும் பிரார்த்திக்கிறார் ஆனால் எப்படி பிரார்த்திக்கிறாருன்னா நிஷாவில் அதாவது ராத்திரியில் அந்த பனிப்பதி பாம்பு படுக்கை ஆதிர்ஸ்டேஷன் மேலே படுத்துட்டு இவாளுடைய சேர்த்தி அந்த சேர்த்தி சமயத்தில் பிராட்டி எம்பெருமானை இருக அணைச்சுண்டு படுத்துட்டு இருக்கலாம் அப்போ அவளுடைய தங்க வளையல்களுடைய ஒரு மார்க் அவன் அவன் கழுத்தில் கழுத்து பகுதியில் அந்த அடையாளம் இருக்கான் அந்த இருக அணைச்சதுனால் அப்படிப்பட்ட அடையாளங்களை உடைய அதை கார்த்தால் அவனை போய் சேவை அந்த அடையாளங்கள்லாம் இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக அப்போ அப்படிப்பட்ட அந்த அடையாளங்களை உடைய அந்த கணக்க வளைய முத்ராம் தங்க வளையல்கள் வளையல்கள்னால் ஏற்பட்ட அந்த அடையாளங்கள் அதை கொண்டு இருக்கக்கூடிய வரதனே எப்பொழுதும் நீ என்னுடைய ஹதயத்தில் உள்ளத்தில் குறைந்திட வேண்டும் பிரார்த்திக்கிறார் என்ன தாற்பயம்னு கேட்டால் பிராட்டி இல்லாமல் பெருமாளை தியானம் பண்ணுறது விசேஷம் இல்லை அதை அங்கங்கே சூச்சிப்பிக்கிறார் அவரே ஸ்ரீஸ்ருதியில் யுஷ்மது மனசோயுஷ்மதைகாந்திய யுக்தம் அப்படின்னு சாதிக்கிறார் யுஷ்மது ஐகாந்தி யுக்தம் உங்கள் ரெண்டு பேரையும் இருவரையும் ஒரே பற்றாக அப்படியே சேர்த்து யோகத்துக்கு இலக்காக்குறது அதே மாதிரி நியாச ஞாசர் திலக்கத்தில் வரைச்சு தம்பதி ஜெகதாம்பதியும் சாதிக்கிறார் அதிலே ஏழாதுபத்தியத்தில் தௌ தம்பதி நஃ்பதி அப்படின்னு சாதிக்கிறார் இதெல்லாம் எதுக்கு சூச்சிப்பிக்கிறாருன்னா அந்த தம்பதிகளே சேஷியாதல் அந்த தம்பதிகளே அந்த தம்பதியே நமக்கு யோகத்திலையும் தியானத்துலேயும் பிரபத்தியிலும் இலக்கு அப்படின்னு சாதிக்கிறதுக்காக வரத இதான் சம்போதன பதம் வரத சந்நிதேயாக சந்நிதேயா தானிய தாத்து தாரண போஷண அதில் சம்மு நீ உபசர்க்கம் சம்யக்குன்னு வச்சிக்கலாம் அல்லது சம் நீ உபசர்க்கம் செய்கிறதுனால தியானத்துக்கு இலக்காக வேண்டும் இல்லை வர வேண்டும்ன்னு அர்த்தம் நீயே வர வேண்டும் தோன்ற வேண்டும்ன்னு அர்த்தம் சந்நிதேயாகன்றது விதி லிங்க் ஆக்சுவலாக ஆஷிர்லிங்கு ஆஷீர்லிங்கில் மத்தியம ஏகவச்சனம் வரத துவம் நி தேயாக நிதேயாக சந்நிதேயாகனு அப்படி நுருப்பமானது போகும் நீ வருமாறு உறைந்து உரைந்து உறைந்திட வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் ஒரு ஆசையினுடைய வெளிப்பாடு எப்பொழுதும் கேட்டால் சததம் சததம்னா எப்பொழுதும் எங்கு மானசம் அந்தர் மாணசம் சொன்னால் மானசம்னால் மனசு அந்தரமானசம் சொல்லிச்ச மனதிற்குள் என்னுடைய ஹிருதயத்தில் அம் தாற்பயமா எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டால் ததானகன் சாதிக்கிறார் ததானக ததாதி ததத்தேன்னு போகும் அது தரிப்பவனாக இங்கே இது ஷா இது வந்து ஷானச்சி பத்தியம் ததானகனா த தத்தேன்னு போகும் தத்தே தத்தையோடையது வந்து ததானக தரிப்பவனாக தரித்து கொண்டு தாற்பயம் எதை அப்படின்னு கேட்டால் கணக்க வளைய முத்ராம் கணக்கனா தங்கம் வளையன வளையல் முத்ராம்னா அந்த ஒரு அடையாளம் அல்லது தகும்பு அந்த தங்க வலைய வளையத்தினால் ஏற்பட்ட வளையலால் ஏற்பட்ட தகும்பு தகும்பை எங்கு கண்ட தேஷே உன்னுடைய கவித்து பகுதியில் திருக்கவித்தில் யாருடைய இதுன்னு கேட்டால் இந்திரா இந்திராயாகா இந்திரான்னு தாயாருக்கு பெயர் இங்கே பெருந்தேவின்னு வச்சுக்கணும் இந்திராயாகனு சொல்லிச்சு அவளுடைய ஷஷ்டி ஏகவச்சனம் ரமாயாகா மாதிரி அனிபிரத பரிரம்பைஹி ஆகிதாம் கணக்க வலைய முத்ராம் அனிபிரத பரிரம்பைஹி நம்ம கோபால கோபாலவம்சத்தில் அனுபவித்தோம் ஆவிர் பவத் மணிபிருதா பரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சி தைக்க சரணம் நிபிருத்த நிபிருதாநிய பாதம் நிபிருத்த அனிபிருத்த ரெண்டுமே அங்கே வருது நிபிருத்தன அசைக்காமல் இருக்கிறது அனிபிருத்தன்னு அசைகிறது இங்கே அனிபிருத பரிதம்பகின்னு சொன்னால் இருக அனைத்தல் அந்த அவாளுடைய சயன வேலையில் நடக்கக்கூடிய ஒரு உல்லாசம் அப்படி அவைகளால் பரிரம்பைகின்னு சொல்லிச்சு விபக்தி பகுவச்சனம் அவைகளால் ஆஹிதாம்னா செய்யப்பட்ட அமையப்பட்ட செய்யப்பட்ட எனது கணக்க வளைய முத் முத்ராம் அந்த வளையல் அவள் அவள் கையில் இருக்கக்கூடிய வளையல் இவனை இருக அணைக்கச்சே இவனுடைய கழுத்து பகுதியில் அந்த அடையாளமானது ஏற்படுறது அப்படிப்பட்டது துவம் துவம்னா நீ வரத துவம் சந்நிதேயாக நீ எப்பொழுதும் என்னுடைய மனதில் தோன்ற வேண்டும் எப்போதும் கேட்டால் பிரபாத்தே பனிபதி ஷயனி யாத் உத்திதகா பனிபத்தின்னு சொன்னால் ஆதிசேஷன் காந்தஸ்தே அதில் வரைச்ச பனிபதிஹி ஷையாசனம்னு சொல்கிறார் யாமனாச்சாரியர் பனி பதிகி பனினா பணத்தை உடையது பனி பணம்னாலே அந்த ஹூடு அந்த பாம்புக்கு தலையில் விரிக்கிறதுனோ அதுக்கு தான் பணம்னு பேர் ப அதை உடையது பனி நிறைய தெலுங்கு தேசத்தில் பனி பேர் பெருச்சுப்பான் பனின்னு அப்போ பனி பதி அந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன் ஷயனியாத்துன ஷயனியம்னா அந்த படுக்கை ஷயனியாத்துனா அதிலிருந்து பஞ்சமி பக்தி ஏகவச்சனம் அதிலிருந்து பிரபாத்தேன அதிகாலையில் உத்திதா உத்திதான்னு சொன்னால் எழுந்திருந்த நீ அப்படிப்பட்ட நீ என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் உறைந்திட வேண்டும் தாற்பயம் ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா வரத பனிபதி ஷயனியாத்து பிரபாத்தே உத்திதா துவம் இந்திராய அணிபுத பரிரம்பை ஆகிதா கனகவலயமுதிராம் கண்டதேசே கண்டதேசே ததானா அந்தர்மாணசம் சத்தம் சந்நிதேய வரந்தரும் பெருமானே ஃபணிபதிஷயனீயாத் ஆதிசேஷனுடைய படுக்கை அவனே திருப்பள்ளி அதிலிருந்து பிர பிரபா உத்தித்தாலையில் பிரபாத்தேன்றது சப்தமிபுக்தி ஏகவசனம் அதிகாலையில் உத்திதன்றது யுக்த பிரத்யம் எழுந்தவனாக தொன்னா அனைபருத்த பரீரம்பை சொல்லிச்சு பெரிய பிராட்டி பெருந்தேவி தாயார் அவளுடைய அவைகளால் ஆகிதாம் கனக வலய முத்ராம் அமையப்பட்ட அந்த தங்க வளையலுடைய அடையாளம் கண்ட தேஷே ததான உன்னுடைய திருக்கழுத்தில் தரிப்பவனாக அந்தர் மானசம் அதாவது மமன் புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனசில் ஹயத்தில் சததம் சத்ததம்ன்றது அவ்யம் எப்பொழுதும் சந்நிதேயாக உறைந்திட வேண்டும் சுவாமியோட தனியன்லையே ஸ்ரீமான் வெங்கடநாதியகா கவிதார்கேசரி வேதாந்த் ஆச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம்னும் இதே தான் ஆனால் சந்நிதத்தாம்ன்றது ஆத்ம ஆத்மநேப ரூபத்தில் லோட்டது அது தேர்ட் பர்சனாக சொல்லிச்சு கவிதார்கேசரி சந்நிதத்தாம் அவர் என்னுடைய ஹிருதயத்தில் எப்போதும் உறைந்திட வேண்டும் அர்த்தம் இங்கே இது மத்தியம புருஷனால் வரதத்துவம் சந்நிதேயாக ஆஷீர்லிங்கம் வேற லக்காரம் எது இருந்தாலும் அதே ரூபம் அதே உபசர்க்கம் தாத்து இதான் இந்த நாற்பத்தி ஏழாவது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தமாகின்றது